Hi friends, இன்னைக்கு நம்ம சந்தியா ஹெல்தி குக்கிங் சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாலை நேரத்தில் டீ காஃபியோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் தொட்டுருங்க. நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெங்காய பக்கோடா செய்கிறதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நீள வாக்கெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கையால் ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு இது கூட நம்ம மீதி பொருட்களை சேர்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1/2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு பாதி அளவு அரிசி மாவு சேர்த்துடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதேமாதிரி சேர்த்துக்கிடுங்க. காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா விதையோடய சேர்த்துடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 5 பூண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உரலில் தட்டிட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பொடி உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பாக இருந்தால் பொடிச்சு சேர்த்துடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க உப்பு ஆயில் எல்லாமே சேர்ந்து வரணும். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இதில் வந்து 1/2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா வெங்காயத்துலேயுமே வந்து தண்ணி விட்டு வரும். அதனால் 1/2 கை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டால் போதும். பாருங்க, இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி கையால் உதிரி உதிரியாக எடுத்து விட்டோன்னா போதும், பக்கோடாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1 பக்கம் வெந்து வந்திருக்கு பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். அளவான தீயில நம்ம வேக விட்டோம்னா நல்லா மொறுமொறுனி வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அவ்வளோந்தாங்க, சூப்பராக வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டு 10 நிமிஷத்தில் டீ காஃபி போடுற டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கும் ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் தொட்டிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.